பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுர மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சுரேஷ்? இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது சென்னைக்கு அருகே வந்து காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையில் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையவுள்ளது. இந்த விமான நிலையம் அமைய இடமானது ஒரு 13 கிராமங்களை உள்ளடக்கிய நிலப்பகுதியில் கையகப்படுத்தி அமைக்கப்பட உள்ளது. இந்த விமான நிலையம் அமைப்பதற்கு அந்த 13 கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த ஏகனாம்பர கிராம மக்கள் தொடர்ந்து 264வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது நூதன போராட்டமாக மொட்டையடித்து திருநாமமிட்டு திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளாங்க. இதற்காக இந்த மொட்டை அடித்து வருவதை நான் பார்க்க முடியுது. பெண்கள் ஆண்கள் என பலரும் வந்து இந்த மொட்டை அடித்து வர்றாங்க. இவங்க வந்து எங்களுக்கு இந்த விமான நிலையம் வேண்டாம், இந்த விமான நிலையம் அடைவதால் எங்களுடைய விளைநிலங்கள் போகும், எங்களோட நீர்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்படும், அதனால எங்களுக்கு வருவாய் இழப்பு, எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதனால இந்த விமான நிலையத்தை கைவிட வேண்டும். குறிப்பாக சென்னைக்கு பிரதமர் வந்தபோது முதலமைச்சர் வந்து இந்த விமான நிலையத்துக்கு நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து இன்று அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்து ஈடுபட்டு வராங்க. இதைத் தொடர்ந்து ஒரு 200க்கும் மேற்பட்டோர் இந்த மொட்டையடித்து திருநாமமிட்டு திருவோடு ஏந்தி அவர்கள் வந்து பெரிய அளவில் இன்னும் சிறிது நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. தற்போது அதுக்காக மொட்டையடித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நூதன போராட்டம் என்பது அவர்களுடைய அந்த போராட்டத்தின் எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. பொதுமக்கள் தாங்கள் பெண்கள் கூட வந்து அந்த அவங்க அந்த முடி அந்த தலைமுடி மீது ஒரு மிகுந்த பராமரிப்பு கொண்டவங்க கூட இதை வந்து எடுப்பது வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த திருநாமமிட்டு வருவது நம்ம பார்த்து வருகிறோம். இதுபோன்று இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 100க்கணக்கானோர் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க. அதுக்காக தயாராகி வருது. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனந்தி களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.